தமிழ் மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பதை கெட்டமே, நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஸோ இப்போ தீபாவளி கிட்ட நெருங்கிட்டுருக்கு, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பீங்க, பர்ச்சேஸ் பண்ணி இப்போ வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ முன்னாடி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசு, இந்த பாக்ஸ் ஃபுல்லாக பட்டாசு தான். ஸோ இந்த பட்டாசு உள்ள ஏற்கனவே நான் பிரித்து பார்த்தேன். ஸோ நிறைய வெரைட்டிகள் வந்திருக்கு. ஸோ ஒன்று ரெண்டு வந்து புதுசாக தெரியுது. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்து உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விடியும், ஸோ சின்ன வெடியாக இருக்கட்டும் இல்லை பெரிய வெடியாக இருக்கட்டும், கொஞ்சம் சேஃபாக வெடிங்க. ஸோ பெரிய பெரிய ஊதுபத்திலாம் கடையில் வைக்கிறது. ஸோ அந்த ஊதுபத்தி வச்சு சேஃபாக வெடிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என் முன்னாடி இருக்கிற இந்த பெரிய பாக்ஸை நம்ம பிரித்து பார்ப்போம். ஸோ பிரித்து பார்த்துட்டு என்னென்ன வெடியீர்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்கலாம். பிரித்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மி மாத்தாப்பு. ஸோ எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதத்துக்கு இருக்கும் போல இருக்குது. ஸோ நல்ல தடிசாக இருக்கும் போல இருக்குது. ஸோ இது பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓகே, நான் இது கீழே வச்சிட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 வாழா. ஸோ 100 வாழா கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பாக்கெட்? 3, 6, 9, 11 கொடுத்து. ஸோ 11 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ 11 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 வாழா. ஸோ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சடப்புடான்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊரில் சடப்புடான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் ஊரில் சடப்புடா. ஸோ 11 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 50 வாழா. ஸோ பெரிய சைஸ். ஸோ பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 4 பாக்கெட் இருக்குது. ஸோ எத்தனை பார்த்தீங்கன்னா 50. ஸோ 50 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 4 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 4 கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இதையும் நம்ம கீழே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2000 வாழா. ஸோ 2000 சடப்புடா வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துருக்காங்க. ஸோ 2000 வாழை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் வெடிக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா 1000 வாழை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ 1000 பார்த்தீங்கன்னா இது ஒரு நிறைய பட்டாசு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் இந்த தீபாவளி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 600. ஸோ 600 வாழை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இது மூணுத்தையும் வெடிக்கும் போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இது எப்படி எப்படி வெடிக்குதுன்றத நான் வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன் உங்களுக்காக. ஓகே, இதை கீழே வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா புஸ்வானம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் பட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ கொளுத்தி விடும் போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கொளுத்தி விடும் போது நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி வருதுன்றத. ஸோ புஸ்வானம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 300. ஸோ 300 வாழை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஒன்றுக்கு வச்சுருவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸ் நல்லா ஒர்த்து தான். ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்று இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது பாக்ஸ் உள்ள எப்படின்னு இருக்குன்னு ஸோ பிரித்து பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தர சக்கரம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டீஸுங்க வெடிக்கிறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்குது. ஸோ நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதை கொளுத்தி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ராக்கெட். ஸோ ராக்கெட் எத்தனை பீஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஸோ 10 பீஸ் நினைக்கிறேன். எஸ் 10 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பீஸ் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 10 பீஸ் ராக்கெட். ஸோ பட்டாசு வெடிக்கும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெடிங்க, கொஞ்சம் கவனமாக வெடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா இது படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ ரொட்டேட் ஆகணுன்றது, ஸோ நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதை வெடித்து பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்றது. ஓகே, இதை வச்சுருவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோபாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெடின்னு சொல்லிட்டிங்கன்னா ஆட்டோபாம். ஸோ எனக்கு ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்து லைக் பண்ணி இதே தான் கடையில் வாங்கி வாங்கி வெடிப்பேன். ஸோ இதுதான் கேட்டு வாங்கி வாங்கி வெடிப்பேன். ஓகே, இதை நம்ம வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகா பட்டாஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் ஸோ எல்லோரும் உள்ளவங்க வந்து பிடிக்காதவங்க ஒருத்தவங்க யாருமே கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம விரும்பி இதை வெடிப்போம். ஸோ கையில் எல்லாம் தூக்கி போடுவோம், ஜாலியாக இருக்கும், நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கவுண்ட் பண்ணி நல்லா ஜாலியாக வெடிப்போம். ஸோ இந்த பட்டாசு மட்டும் மறக்கவே முடியாது. ஸோ இது எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஊசி வெடின்னு சொல்லுவோம். ஸோ ஊசி வெடின்றது, ஸோ உங்கள் ஊரில் என்னென்ன சொல்லுவாங்கன்றது அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஊசி வெடின்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இது எப்படி உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பிரித்து பார்ப்போம். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இது எப்படின்னு தெரியல. ஓ ரைட், இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஹோல்ஸ் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எதாவது கொடியில் நம்ம கோத்துணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்து கோத்துடுவோம். ஸோ ரொட்டேட் ஆகி அதை ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும் போல இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், கொளுத்தி விடுவோம் போது பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மி மாத்தாப்பு. ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க கம்மி மாத்தாப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கம்மி மாத்தாப்பு பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கலர் கலராக வெடிக்கும் போல இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து 30 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் கணக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ 30 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 30 சென்டிமீட்டர். ஸோ இதில் 10 பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ஸோ இதை எடுத்து வச்சிட்றேன். அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா ஸோ இதுவும் கம்மி மாத்தாப் தான். ஸோ ரெட் கலர், ஸோ கலர்ஃபுல்லாக எரியும் நினைக்கிறேன். கம்மி மாத்தாப் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஸோ இதில் தெரியுது 12 சென்டிமீட்டர்னு போட்டிருக்காங்க. ஸோ தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இதை பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஸோ க்ரீன் எழுதியிருக்கா. ஸோ இது வந்து க்ரீன் கலர் நினைக்கிறேன். ஓகே, டடான் டடான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லக்ஷ்மி வெடி. ஸோ லக்ஷ்மி வெடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த லக்ஷ்மி வெடி இருக்குது. ஸோ நிறைய பேர் விரும்பி வெடிக்கிற ஒரே வெடி பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வெடி. ஸோ லக்ஷ்மி வெடி ஊசி வெடி, அதாவது மிளகா பட்டாசு. ஸோ இது மட்டும்தான் அவங்க விரும்பி வெடிக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ லூஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ 5 பாக்கெட் இருக்குது. ஸோ பார்ப்போம், இது வெடிக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது புஸ்வானம். ஸோ பார்த்தாலே தெரியும் புஸ்வானம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக லென்த்தாக இருக்குது. ஸோ ஒரு நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் எப்படி இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு பெருசாக இருக்குது. நம்ம உள்ளங்கை பெருசு பார்ப்போம், இது வெடிக்கும் போது பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் கிட்ட இது வந்து எரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம் அடுத்தது என்ன பாருக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வானவெடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வானவெடி. ஸோ இது 30 ஷாட் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியும் 30 ஷாட் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது வெடிக்கும் போது கண்டிப்பாக தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ 30 ஷாட். ஓகே, நல்ல ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃபோட்டோ ஃப்ளாஷ். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எப்படின்னு தெரியல. ஸோ பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ வெடிக்கும் போது நான் கண்டிப்பாக எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தர சக்கரம். ஸோ தர சக்கரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழே வச்சிட்றேன்.
ஸோ இதுவும் தரக சக்கரம். ஸோ பார்த்தாலே தெரியும் தர சக்கரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட். ஸோ ரெண்டு ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ராக்கெட் தான் நினைக்கிறேன். எஸ் ஸோ மூணு ராக்கெட். ஸோ மூணு கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இதை வச்சிருவோம். ஸோ இது வான வெடி. ஸோ நான் இதை கீழே வச்சிட்றேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பென்சில் மத்தப்பு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா மத்தாப்புலேயே எனக்கு பென்சில் மத்தாப் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே விரும்பி விரும்பி நான் வெடிப்பேன். எனக்கு பிடிச்ச ஒரு படம்னா இது வந்து பென்சில் மத்தாப் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ யாராவது பிடிக்கும்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஸ்வானம். ஸோ ரெண்டு சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக் சைஸ் ஒன்று, ஸ்மால் சைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மி மத்தாப்பு. ஸோ சேம் கம்மி மத்தாப்பு. இது பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கணக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 15 சென்டிமீட்டர். ஸோ தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியும் நினைக்கிறேன் 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கலர் அப்படின்னா, ஸோ கலர் மென்ஷன் பண்ணல. எஸ் கலர் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நான் இதை வச்சிட்றேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான இது பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ பட்டர்ஃப்ளை. ஸோ இதை நம்ம கொளுத்தி விடும் போது பார்த்திங்கன்னா ஸ்டார் மாரி, பட்டர்ஃப்ளை மாரி, ஸ்டார் மாரி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே வரும் போல இருக்குது. ஸோ அந்தமாரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ அந்தமாரி தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் இதை வெடிக்கும் போது தான் அவங்க நமக்கு தெரியும். ஸோ எப்படி வருதுன்றதை நம்ம கண்காணிக்க முடியாது. ஓகே, அடுத்தது நம்ம பார்ப்போம். ஆட்டோபாம். ஸோ அணுகுண்டு. ஸோ அணுகுண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அணுகுண்டு ஆட்டோபாமுக்கும் ஆட்டோபாமையும் அடிச்சிக்க முடியாது, இந்த அணுகுண்டையும் அடிச்சிக்க முடியாது. ஸோ அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது அப்போதுலேருந்து வந்துட்டு தான் இருக்குது. ஐ லைக் இட். ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்காட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு தெரில. ஓகே, அணுகுண்டு. ஸோ அணுகுண்டு கொடுத்துருக்காங்க. சாரி, அணுகுண்டு இல்லை. ஸோ ஸ்டார் மாரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை கொளுத்தி விட்டோம்னா ஸ்டார் மாரி அப்படியே பொறி மாரி வரும். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டீஸுங்க வடிக்கிறது. ஸோ இது ஒரு கம்மி மத்தாப்பு ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பாவ மத்தாப்பு. ஸோ இது ரெண்டே ரெண்டு கொடுத்துருங்க. எதுக்கு இது ரெண்டு கொடுக்கணும்? ஸோ இது ரெண்டு கொடுக்காமலே இருந்துருக்கலாமே. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் பாக்ஸ் எம்டி ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ பட்டாசு இருக்குன்றதை நான் டேபிளில் வச்சு நான் உங்களுக்கு மொத்தமாக நான் காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டேபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக பட்டாசு தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த பட்டாசுலாம் எல்லாம் ஒர்த்து தான். ஸோ நிறைய பட்டாசு இருக்குது. ஒரு தலை தீபாவளி கொண்டாடுற அளவுக்கு ஸோ அவ்வளோ பட்டாசு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பட்டாசு வந்துட்டு நான் விளம்பரப்படுத்துறதுக்காகவோ, ஸோ இந்த கடையில் வாங்க இல்லை இங்கே பர்ச்சேஸ் பண்ணுங்கன்றதுக்காக நான் வந்துட்டு நான் இதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நான் வெளில சொல்லி நாங்கள் அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க மூலியமாக தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நிறைய பட்டாசுகள். ஸோ வெடிக்கிற பொருள் நிறையா இருக்குது. ஸோ கம்மி மத்தாப்பு ஒரு சிலது தான். ஸோ அந்தமாரி தான் நிறைய பொருள் வந்துட்டு வெடிக்கிற பொருள் அதிகமாக வேணும்ன்றது தான் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு தான் நல்லா ஒர்த்தான இது தான். ஸோ அமௌண்ட் கேட்டிங்க அப்படின்னா 5000. ஸோ 5000ன்றது நல்ல ஒர்த்தான ஒரு பட்டாசு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பட்டாசும் வெடிக்கும் போது நல்ல ஒரு கவனத்தோடு வெடிங்க.
ஸோ சின்ன வயசு சின்ன பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பெரிய பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ தயவு செஞ்சு ஒவ்வொரு பட்டாசு வெடிக்கும் போது கொஞ்சம் கண்மணிப்பாக நல்லபடியாக ஒரு கேர்ஃபுல்லாக வெடிங்க. ஸோ பெரிய கம்பி மாத்தாப்பெலாம் பார்த்தீங்கன்னா ஊதுபத்திலாம் நிறையா விற்கிது. ஸோ கடையிலலாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் சேஃபாக விடுங்க. ஸோ அதுக்கு முன்னால் நான் இன்னொன்று நான் சொல்லிக்க வேண்டியது என்னென்னா, இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தமிழ் மக்களுக்கும் உலக தமிழ் மக்களுக்கும் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, ஸோ அடுத்து வெடியை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு வெடியும் ஸோ எப்படி வெடிக்குது, ஸோ என்ன மாதிரி வெடிக்குது, ஸோ அது பார்த்தீங்கன்னா 2000 வரா. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லா வீடியோவும் ஒரு இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டெக் சேனலில் நம்ம போட போகிறதில்ல. ஸோ ஏற்கனவே நான் ஒரு சேனல் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சேனல் நேம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சேலஞ்சு. ஸோ அந்த சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக இந்த வெடிக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு போட்டிருப்போம். ஸோ எதுக்காக அந்த சேனல் நான் ஆரம்பித்தேன் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஸோ நம்ம டெக் சேனல் மட்டும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ மற்றபடி நம்ம ஃபேமிலியை வந்து ஒரு ப்ராங்கும் இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸோ எதுனாலும், ஸோ அவங்கள வந்து மகிழ வைக்கணுன்றது ஒரு காரணத்துக்காக நான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அதுமாரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சேலஞ்ச். ஸோ அந்த சேனல் லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தந்துடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோலாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ப்ராங்காக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு சேலஞ்ச் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராங்க் இல்லைனா சேலஞ்ச், ஸோ ரெண்டுத்தில் ரெண்டாவது ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் சந்திக்கிறேன். இத்துடன் நான் முடிவு பண்ணுறது நான் உங்களுக்கு புவனேஸ்வரன். வழக்கு தமிழ், வழக்கு தமிழ்.